நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவது பற்றி பிரேமலதா கூறியதாவது, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது பல்வேறுபட்ட ஊழல் வழக்குகளை வந்து அன்னைக்கு சுமத்துறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால காங்கிரஸ் மீது எப்பயோ போடப்பட்ட அந்த ஊழலை இப்போ கொண்டு வராங்க. யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி மேலே வந்து ஊழல் வழக்குகளை கொண்டு வருவது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிறதற்கான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தப்பு செய்தால் அந்த தண்டனை பெற்றுதான் ஆக வேண்டும். அப்படி உண்மையிலேயே அவங்க தவறு செய்ததுதான் அதற்கான பலனை நிச்சயம் காங்கிரஸ் கட்சி அனுபவிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தில் கேப்டன் சொல்கிற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடித்து தான் ஆகணும். தவறு செய்தால் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் ஒன்று சமம்தான். அதனால் நிச்சயமாக தண்டனை பெற்ற உண்மையிலே தப்பு பண்ணியதும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது.